Hi friends, welcome back to my channel. If you are new to the channel, subscribe and click the bell icon. If you look at December 31st, now you can see the time is 11:45 around. I am on my balcony. What is it? If you are doing fireworks, you are waiting for me. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி இந்த 2021 வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்பிக்கையோட இருக்கலாம். ஸோ இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம் ஏதாவது ஃபைவ் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க எல்லாருக்கும் தெரியும் யூகே வந்து லாக்டவுன்ல இருக்கு, அதனால நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதனால எல்லாரும் வீட்டில் தான் அவங்கவுங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வரைக்கும் சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மினிட் தான் இருக்குது 12:00 ஆகிறதுக்கு. பேக்ரவுண்டில் உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். எங்கேயோ வெடிக்கிறாங்க, எங்கேன்னு தெரில. இங்கே பக்கத்தில் இருக்கிற பில்டிங் எல்லாம் எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்கு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் கேக். ஸோ இந்த டைம் வந்து நான் எதுவும் கேக்லாம் பண்ணலை. நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்தே ஒரு கேக் வாங்கிட்டேன், குட்டியாக தான் இருக்கு. இது என்ன கேக்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியன் காஃபி அண்ட் வால்நட் கேக். காஃபி ஃப்ளேவர் வரும், அதுக்கப்புறம் இதில் நிறைய வால்நட்ஸ் எல்லாம் கூட இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியுது. ஸோ இந்த கேக் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடலாம். நான் ஆல்ரெடி பாதி தூக்கத்தில் இருக்கேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மை ஸ்லீப்பி ஃபேஸ். இப்போ வந்து நம்ம இந்த கேக் கட் பண்ணலாம். இந்த நியூ இயர் வந்து உங்க எல்லாருக்கூடையும் நான் செலிப்ரேட் பண்றேன்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நாளைக்கே போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இல்ல அப்படின்னா 2nd January வரும். நீங்க எல்லாரும் உங்க நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் 2:00 மேலே இருக்கும். நேற்று நைட்டு கேக் எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் இன்னைக்கு காலையில் எழுந்துக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் வந்து நல்லா காலையிலேயே வந்து ரெடிலாம் ஆயிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லாக்டவுன்லாம் இருக்கிறதுனால வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு தான். ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு ஒரு பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த ஆபர்ஜின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு கறி ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். பிரியாணிக்கு வைப்பாங்கல்ல அது, அதுக்கப்புறம் ரைத்தா, அவ்வளோதான். ஸ்வீட்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய கேக்லாம் சாப்பிட்டதுனால வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு காட்ட போகிறதில்ல, பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி பிரியாணி எல்லாமே வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம்.
பாருங்கள் இப்போ வந்து பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எல்லாம் ரைஸ்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா இப்போ தான் வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகி நல்லா முஷியாக ஒரு மாதிரி வரணும், கரைஞ்சி போகிற அளவுக்கு வந்து குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இருங்க உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப் காட்டுறேன், பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் இதில் வந்து புளி ஆட் பண்ணணும். நான் இன்னொரு நாள் வந்துட்டு இதோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஏன் வந்து ஷேர் பண்ணல அப்படின்னா, ஒரு 1 or 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதனால நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த டிஷ்ஷை பற்றி எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த பிரிஞ்சால் வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஓகே, நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் ஓரளவுக்கு வந்திருக்கு. பிகாஸ் நான் இன்றைக்கி வந்து பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் வந்து சமைச்சாச்சு, அடுத்தது என்ன, ஒரு கட்டு கட்ட வேண்டியதான். இப்போ நம்ம குயிக்காக போய் சாப்பிட்றலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் சைடில் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவ் சுச்சுவேஷன்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க, லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென், பை.